بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அன்றைய சமாதி பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் அஸ்மா பின்த் அபிபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழி ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு ஃபத்வா கேட்கிறார். அல்லாஹ்வின் திருத்தூதரே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வந்திருக்கிறார், வஹிய முஷ்ரிகா, அவள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவள், அல்லாஹ் ஒருவனை கடவுளாக ஏற்காதவர், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இணை வைக்கக்கூடிய என் தாய் என்னிடம் வந்திருக்கிறார். வஹிய ராகிபத்துன், அவள் ஆசைப்படுகிறாள் என்னோடு ஒட்டி உறவாடுவதற்கு. என்னை பெற்றெடுத்தவள், எனக்கு பாலூட்டியவள், என்னை சீராட்டி வளர்த்தவள், என்னுடைய உணவு பாராட்டு ஆசைப்படுகிறாள், என் வீட்டு பணி நேடி வந்திருக்கிறாள். அவளோடு என் அருமை தாயோடு, அந்த இணை கற்பிக்கிற தாயோடு நான் உணவு பாராட்டலாமா? என் சொந்த பந்தத்தை அவர்களோடு உயிர்ப்பிக்கலாமா? இந்த கேள்வியை அந்த தோழி அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம். எனக்கும் என் தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், பல முரண்பாடுகள் இருக்கலாம், எனக்கு அநியாயம் கூட இழைத்திருக்கலாம். ஆனால் அந்த தாயோ தந்தையோ என் இல்லம் தேடி வந்து, மகனே, என் மகனே என்று அழைத்தால், அந்த ஒரு நொடியிலேயே எங்கள் அத்தனை பகைமையையும் நாங்கள் மறந்து விடுவோம். என்னதான் இருந்தாலும் என்னை பெற்றவள் அல்லவா, என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் அல்லவா என்று அவளை அன்புறுக நாங்கள் வரவேற்போமா இல்லையா? ஆனால் இந்த அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் என்ன கேள்வியை கேட்கிறார்கள்? என்னை பெற்ற தாயாக இருந்தாலும் அவள் இந்த கொள்கைக்கு எதிரியாக இருக்கிறார். அவளுடைய பார்வை எப்படி இருக்கிறது? 10 மாதம் சுமந்தவள் என்று பார்க்கவில்லை. 10 மாதம் சுமந்தவள் இந்த படைத்த ரப்பை மறந்து வருகிறாள். கொள்கைக்கு எதிரியாக இருக்கிறாள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற நிலையிலே வருகிறாள். அந்த கொள்கையின் எதிரியோடு என் உறவை நான் வைக்க அனுமதி மார்க்கத்தில் உண்டா? இதன் கேள்வி. தாயே கொள்கைக்கு எதிரி என்றால் உன் உறவு தேவையில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை பற்றுறுதியை அந்த அஸ்மா பின்த் அபிபக்கர் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் என்றால், இது ஒரு சாதாரண கொள்கை உறுதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த கொள்கை உறுதி இன்றைய பெண்களிடம் இருக்கிறதா? இன்றைய சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இந்த கொள்கைக்காக என் பெற்றோரை எதிர்த்திருந்தாலும் அந்த உறவு தேவையில்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறதா என்றால், அது ஒரு கேள்விக்குறியாக இன்று மாறிப்போயிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்திலே கலந்து கொள்கிறார்கள். மக்காவிலே இருந்து ஒரு பெண்கள் கூட்டம் நபிகள் பெருமானாரை தேடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நாங்களும் ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டோம், நாங்களும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு
சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்கள் செய்து உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், செய்து மக்காவிலே இருந்து பெண்கள் கூட்டம் வருகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார், அவர்களுடைய ஈமானை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவர்களுடைய நம்பிக்கை குறித்து அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான வசனம், அந்த பெண்கள் மூமினான பெண்கள் என்று நீங்கள் அறிந்துவிட்டால், அல்லாஹ்வை ஏற்று ஹிஜ்ரத் செய்த தீன் குல பெண்கள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டால், ஃபலா தர்ஜுஹுன்ன இலல் குஃபார். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண்களை குஃபார்களிடம் நீங்கள் திருப்பி அனுப்பி விடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று இந்த வசனத்தில் உங்களுக்கு புரிகிறதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், மக்காவிலே இருந்து ஒரு கூட்டம் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள், அவர்கள் ஈமான் கொண்ட பெண்கள் என்று உறுதியாகிவிட்டால் அவர்களை காஃபிர்களிடம் நீங்கள் திருப்பி அனுப்பாதீர்கள். அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை, இந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு ஆகமாக்கப்பட்டவர்கள் இல்லை. பழைய கணவன்மார், அந்த மக்கத்து பெண்கள் மக்காவில் எப்படி வாழ்கிறார்கள், கணவன் இருக்கிறான், பிள்ளை இருக்குது, உறவு இருக்குது, பந்தம் இருக்குது, சொந்தம் இருக்குது, அத்தனையோடும் வாழ்ந்த பெண்கள் அவர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய இந்த ஓரிரை கொள்கை தௌஹீத் முழக்கம் சிலைகளை வழிபட்ட அந்த பெண்களுடைய உள்ளத்திலே ஆழமாக வேர்விடுகிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய விளைவு என்ன, மாற்றம் என்ன, கணவனை துறந்து, உறவை துறந்து, பிள்ளைகளை மறந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், பழைய கணவர்களோடு உங்களால் வாழ முடியாது, உங்களுடைய கணவரோடு நீங்கள் குடும்பம் நடத்த முடியாது. வலாக்கும் சிகூவி இஸ்மில் கவாஃபி, நீங்கள் ஏற்கனவே செய்த திருமண ஒப்பந்தங்களை நீங்கள் முறித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை அருள்கிறார். அல்லாஹ்வுடைய இந்த ஏகத்துவ கொள்கைக்காக அன்றைய தீன்குல சஹாபிய பெண்கள் செய்த தியாகம் என்ன, அவர்கள் சொத்தை மாத்திரம் இழக்கவில்லை, அவர்கள் பணத்தை மாத்திரம் இழக்கவில்லை, அவர்கள் உடல் ரீதியான சித்திரவதைகளை மாத்திரம் அனுபவிக்கவில்லை, அவர்கள் அனைத்தையும் விட ஒரு பெண் எதையும் இழப்பார், என்னுடைய கணவனை இழப்பாரா, தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கை தான் அவனுடைய வாழ்க்கை என்று வாழ்பவள் தான் பெண். அந்த பெண் இந்த ஓரிரை கொள்கைக்கு முன்னால், நீ என் எதிரியா, அல்லாஹ்வுடைய எதிரியா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாயா, உன்னுடைய கணவன் என்கிற உறவு எனக்கு தேவையில்லை, அந்த கணவன் என்ற உறவை நான் முறித்துக் கொள்கிறேன் என்று அந்த பெண்கள் வந்தார்கள். பாருங்கள், இதுதான் கொள்கை உறுதி. ஓரிரை கொள்கைக்கு முன்னால் கட்டிய கணவன் தடம் புரண்டு சென்றாலும் அவள் தேவையில்லை என்று ஒதுக்குகிறாளே, அவள் தான் உண்மையான மூமினான பெண்ணாக இருக்க முடியும். இந்த உணர்வு வேட்கை இன்று எத்தனை ஆண்கள் பெண்களிடம் இருக்கிறது, இந்த சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா, இந்த சமுதாயத்திலே எத்தனையோ முஸ்லிம் பெண்கள் திருமணம் என்று வந்துவிட்டால்
ஒரு ஆணை காதலித்து விட்டால் அந்த காதலுக்கு முன்னால் அவன் மீது கொண்ட அன்புக்கு முன்னால் கொள்கையை மறந்து விடுகிறார்கள். கொள்கையை காணக்கடையிலே போட்டு மிதித்து விட்டு ஓடி செல்வதை எல்லாம் இந்த சமுதாயத்தில் அன்றாடம் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமுதாயம் எப்படிப்பட்டது? கொள்கையா? கணவனை கூட நாங்கள் தூக்கி எறிவதற்கு தயார். அந்த நிலையை சமுதாயத்திலே பார்க்கிறோம். இந்திய சமுதாய பெண்கள், அது இலங்கையா இருக்கலாம், தமிழ்நாட்டிலா இருக்கலாம், திருமண வாழ்க்கைக்காக பிற மத கொள்கைகளுக்கு மதம் மாறுகிற அளவுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளநிலை இன்று மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணீர் வடிக்க வேண்டிய நிகழ்வுகள் அத்தகைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எடுத்துக்காட்டாக உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். யார் இந்த உம்மு சுலைம்? அன்றைய காலத்திலே சமுதாயத்திலே இருந்த ஒரு விதவை பெண், கணவனை இழந்து வாடிய ஒரு பெண், கணவனை இழந்திருக்கிறாள். அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். சமுதாயத்திலே நல்ல மனிதர், ஒழுக்கம் உள்ளவர், சொத்துள்ளவர், பார்ப்பதற்கு லட்சணமானவர் என்று பெயர் எடுத்த ஒரு ஆண். அந்த ஆண் வந்து உம்மு சுலைம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏம்மா உன்னை நான் திருமணம் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன், உன்னை என் மனைவியாக ஆக்குவதற்கு நான் விரும்புகிறேன், உன்னுடைய முடிவு என்ன? அந்த உம்மு சுலைம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், மிஸ்லுகை அபா தல்ஹா யுரத்து, உங்களை போன்ற ஒரு ஆண் மகனை எந்த ஒரு பெண்ணாவது இழப்பதற்கு விரும்புவாரா? உங்களுக்கு இருக்கிற சமூக அந்தஸ்து என்ன? உங்களுக்கு இருக்கிற சொத்து சுகங்கள் என்ன? உங்களுக்கு இருக்கிற நட்பேர் என்ன? இத்தகைய ஒரு ஆணை யாராவது இழக்க துணிவார்களா? ஆனால் நான் உங்களை மனம் முடிக்க விரும்பவில்லை. காரணம் என்ன? நீங்கள் ஒரு காஃபிரான மனிதர், வானே இம்ராத்துல் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான பெண், வலா யஹில்லு அன் அதஸவ்வஜுக, உங்களை திருமணம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஃபைன் துஸ்லிம் ஃபதாலிக மக்ரி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுதான் நான் உங்களிடம் கேட்கக்கூடிய மகர் தொகை. இது யார் சொல்கிற பதில்? ஒரு விதவையாக வாடுகிற ஒரு உம்மு சுலைம் அவர்கள் யாருக்கு சொல்கிறார்கள்? அந்த சமுதாயத்திலேயே ஒரு நல்ல இடத்திலே வாழ்ந்த அபு தல்ஹாவை பார்த்து சொன்ன வார்த்தைகளிலே, உங்களை நான் மனம் முடிப்பதற்கு ஒரு காரணி தான் தரேன், அந்த காலனி நீங்கள் காஃபிர், நான் முஸ்லிம் என்கிற கொள்கை வேறுபாடு. கொள்கைக்கு மாற்றம் என்றால், நீ எவ்வளவு பெரிய சொத்துள்ளவனாக இருந்தாலும் உன்னை நான் மனம் முடிக்க மாட்டேன். நீ கொள்கைக்கு எதிரி என்றால், நீ எந்த பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் உன்னை நான் மணக்க மாட்டேன். இது சாவிய பெண்கள் எடுத்த அந்த கொள்கை உறுதி தீர்மானம். ஆனால் இன்றைய சமுதாயத்தின் நிலை என்ன? இன்றைய ஆண்களுடைய நிலை என்ன? இன்றைய பெண்களுடைய நிலை என்ன? கபர் வணங்கி என்று தெரிகிறது, கர்காவிலே போய் தலையை முட்டுகிறான் என்று தெரிகிறது, அவளியாக என்று அழைத்து பிரார்த்திக்கிறான் என்று கண்கூடாக காண்கிறான். ஆனாலும் அந்த பெண்ணை தான் தேர்வு செய்கிறான், அந்த ஆணை தான் ஒரு முஸ்லிமான பெண் தேர்வு செய்கிறார். என்ன ரீசன் வைக்கிறார்? மாத்திக்கொள்ளலாம், திருமணத்திற்கு பிறகு திருத்தலாம், நான் சொன்னால் கேட்டுக்கொள்வாள், அல்லது நான் சொன்னால் கேட்டுக்கொள்வாள். நீ உள்ளத்தின் அதிபதியா? யாக்கள் இவள் குழு
சத்பித் கல்வி அலாதீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை உன் ஏகத்துவ கொள்கையில் விஸ்தீரப்படுத்தி என்று அல்லாஹ்வின் தூதரை கேட்டார்கள் என்றால், நான் கட்டுகிற மனைவியுடைய உள்ளத்தை நான் மாற்றலாம், கணவனின் உள்ளத்தை மாற்றலாம் என்ற அல்லாஹ்வின் அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இல்லை சகோதரர்களே, இல்லை சகோதரிகளே. அப்ப இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை உண்மாதிரியாக அன்றைய சஹாபி பெண்கள் வாழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கொள்கையிலே மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இது அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிலை வந்தாலும் நாங்கள் கொள்கையை மாத்திரம் இழக்கவே மாட்டோம். இது சஹாபிய பெண்கள் தருகிற படிப்பினை. இரண்டாவது முன்மாதிரி, அந்த சஹாபிய பெண்களிடம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு கொள்கையை சொல்லிவிட்டால் சமயம்னா வாத்தவினா அதை கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று முற்று முழுதாக அந்த வகிக்கு முன்னால் சரணாகதி அடைகின்ற ஒரு நிலை அந்த சஹாபிய பெண்களிடம் இருந்ததை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு செய்தி வருகிறது. முகீரத் இப்னு ஷுபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்று தனக்கு திருமணம் பேசப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவலை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஏனப்பா நீ ஒரு பெண்ணை திருமணம் பேசியிருக்கிறாய், அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்று கேட்கிறார்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிய பெண்ணை பார்ப்பது கட்டாய கடமை, அது ஒரு சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த பெண்ணை நீ போய் பார்த்து விட்டு வா. அந்த முகீரத் இப்னு ஷுபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தனக்கு பேசிய பெண்ணுடைய தாயையும் தந்தையும் சந்திக்கிறார். அல்லாஹ்வின் தூதரவர்கள், உங்களுடைய மகளை ஒரு தடவை பார்க்குமாறு எனக்கு சொன்னார்கள், உங்கள் மகளை எனக்கு காட்டுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். அந்த இரவு இருவரும் தாயும் தந்தையும் கரிகா அதை வெறுக்கிறார்கள். என்னது, என் மகளை உனக்கு காட்டுவதா? அனுமதி இல்லை, அனுமதிக்க மாட்டோம் என்று மறுக்கிறார்கள். இந்த உரையாடல் சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மணி அவர்கள் வெளியே வந்து சொல்கிறார்கள். அந்த தூதரை பார்த்து சொல்கிறார்கள், இன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருக்க அந்தந்தூர் ஃபந்துர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை பார்க்குமாறு கட்டளையிட்டிருந்தால் இதோ இருக்கிறேன், என்னை பார்த்துக்கொள் என்று அந்த அன்சாரி பெண் முகீரத் இப்னு ஷுபா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ற செய்தியை ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அந்த பெண்மணி அந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் என்ன? தன்னுடைய தாயும் தந்தையும் அதை எதிர்த்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், திருமணம் முடிக்க போகிற ஆண் அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்பது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று அந்த தூதரை பார்க்குமாறு சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான சம்பவம். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே ஜுலைபீப் என்று ஒரு நபித்தோழர், யார் இவர்? அந்த சமுதாயத்திலே ஒரு மதிக்கப்படாத ஒரு மனிதர். அவருடைய பெயருடைய அர்த்தமே என்ன? ஜுலைபீப் என்றா சின்ன சட்டை என்று அர்த்தம். இப்படி யாராவது பெயர் வைப்பார்களா? சின்ன சட்டை என்று ஒரு பெயர். அவர் ஒரு குள்ளமான மனிதர். அவருடைய உடலுடைய நிறம் கண்ணன் கதே என்ற ஒரு கருத்த நிறம். அவருடைய பிறப்பு தாய்
தாய் யாரு, தந்தை யாரு என்று தெரியாது. எங்களுடைய ஊர் பாஷையை சொல்வதாக இருந்தால், தவறான நடத்தையிலே பிறந்தவர், உம்மா அப்பாவுடைய பெயர் தெரியாமல் பிறந்தவர், பெயரிலும் மோசம், உடல் வாக்கிலும் அசிங்கம், பிறப்பின் அடிப்படையிலும் ஒரு இழிவான நிலை. மதீனாவிலே யாருமே ஒரு மதிக்காத ஒரு மனிதர் தான் துலைவி. அந்த நபியின் தோழர் ஒரு தடவை சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், ஒரு தலைவர் என்றால் தன்னுடைய சக அன்பர்கள் தோழர்களுடைய விடயத்தில் எப்படியெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹ் தூதர் வந்து கேட்கிறாங்க, ஏப்பா துலைவி, என்ன கவலை, என்ன சோகம், ஏதாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? இல்லையே, சில பேர் என்ன ஆசை வரும். அந்த தூதர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஆம், நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன். அது ஒரு பெரிய கவலையாக அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், துலைவி, உனக்காக நான் திருமணம் பேசுகிறேன். ஒரு அன்சாரி வீட்டுக்கு சென்று அவருடைய மகளை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் பேசுகிறார்கள் துலைவிக்கு. அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் மனைவி இருக்கிறார், கலந்துரையாடி ஒரு மசூரா முடிவை உங்களுக்கு சொல்கிறேன். மனைவியிடம் வந்து தகவலை சொன்னவுடன் அந்த மனைவி கேட்கிறார், அல்லாஹ்வின் அந்த கணவரை பார்த்து சொல்கிறார்கள், ஏப்பா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேறு ஒரு மனிதர் கிடைக்கவில்லையா? எங்களுடைய மகளை யார் யாரோ எல்லாம் கேட்டு வந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்காத சமயத்தில் அப்பன் அம்மா பேர் தெரியாத இந்த ஜுதைவிவுக்கா எங்கள் மகளை நாங்கள் தாயை பார்ப்பது? இருவருக்குமே இஷ்டமில்லை. இந்த உரையாடலை பின்னால் இருந்து அந்த மகள் செம்மெடுக்கிறார். வெளியே வந்து தன்னுடைய தாயையும் தன்னுடைய தாயை பார்த்த தந்தையை பார்த்து சொல்கிறார், என்னை பெற்றோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆணை பொருந்திக் கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தெரிவையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஒருவரை எனக்கு மணமகனாக பேசி வந்தால் அவருடைய தெரிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன், நான் சம்மதம் என்று சொல்லுங்கள். திருமணம் நடக்கிறது. ஜுலைபிக் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இலட்சியம் நினைவேறிவிட்ட சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு அழைப்பு கண்ணீர் என்று காதிலே வந்து விழுகிறது. என் தோழர்களே, இந்த மார்க்கத்தை காப்பதற்காக ஜிஹாது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தம் வருகிறது, அனைவரும் வெளிக்கிளம்பி வாருங்கள். ஜுலைபி சிந்திக்கிறார். ஆசையோடு கட்டிய அருமை மனைவி பக்கத்தில் இந்த வீணுக்கான ஒரு மிகப்பெரிய அபாய நிலை இன்னொரு பக்கத்தில். இந்த இடத்திலே நான் எதை சாய்ஸ் பண்ணுவது? என்னுடைய மனைவியா? இந்த மார்க்கத்திற்கு எதிரான சவால்களை சந்திக்கின்ற போராட்ட களமா? மனைவியை விட எனக்கு மார்க்கம் கொள்கைதான் முக்கியம் என்று தேர்ந்தெடுத்து யுத்த களம் செல்கிறார். யுத்தம் நிறைவு பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர்கள் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏம்பா, யுத்தத்திலே வந்த அனைவரையும் இருக்கிறார்களா? தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எல்லாரும் சரி. அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், யாரையாவது இழந்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் தூதரே, எல்லாரும் நல்லபடியா இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆனால் நான் ஒருவரை இழந்து தவிக்கிறேன், நான் ஒருவரை இழந்திருக்கிறேன். களத்துக்கு செல்கிறார். வெட்டப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் தேடி பார்க்கிறார். ஏழு காபிர்களை கொலை செய்து விட்டு ஜுலைபீப் அவர்கள் ஷஹீதாக உயிரிழந்து கிடக்கிறார்கள் இரத்த வெள்ளத்திலே. அந்த ஜுலைபீப் அவர்களை அல்லாஹ்வின் தூதரே தன் இரு கரங்களினால் அப்படியே சுமந்து அடக்கம் செய்கிறார்கள். அப்படியே சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? இந்த துலைவி என்னை சார்ந்தவர், நான் துலைவியை சார்ந்தவர் என்று இந்த உலகத்திலேயே சமுதாயத்தினால் மதிக்கப்படாத மனிதர்
அப்பன் யாரு அம்மா யாரு என்று தெரியாத ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்தஸ்து என்ன? இவன் அனாதை இல்லை, இந்த துணையில் என் குடும்பத்தை சார்ந்த மனிதன் என்று அல்லாஹ்வின் தூதனுடைய குடும்ப உறுப்பினர் என்கிற அந்தஸ்தை உலகம் அறியும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள் என்றால் அந்த வரலாற்றிலே பேசப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகியார் அந்த சஹாபிய பெண்ணா இல்லையா? அந்த தூதரை மணக்கின்ற அல்லாஹ்வின் தூதரின் கட்டளை என்றால் நான் கட்டுப்படுவேன் என்கிற அந்த தியாகத்தை செய்த அந்த பெண்மணியா இல்லையா? அவ சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்தால் அவர்களிடம் காணப்பட்ட இரண்டாவது முன்மாதிரி வஹி ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வின் தூதரும் ஒன்றை சொன்னால் அதற்கு மாற்று கருத்து எங்களிடம் இல்லை. அல்லாஹ் சொன்னால் நாங்கள் கட்டுப்படுவோம். இந்த நிலை இன்றைய பெண்களிடம் இருக்குதா? இந்த நிலை இன்றைய ஆண் சமுதாயத்தில் இருக்கிறதா? இடத்துக்கு ஏற்ப வேஷம் போடுகிற நடிகர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். மார்க்கத்தை ஒரு இடத்தில் ஒரு பள்ளிக்கு செல்கிறோம், அது தௌஹீது பள்ளி என்றால் விரலை ஆட்டுகிறோம், அது குராபத்து பள்ளி என்றால் விரலை நீட்டுகிறோம், அது தௌஹீது பள்ளி என்றால் நெஞ்சிலே கட்டுகிறோம், அதே எதிரியின் பள்ளி என்றால் தொப்புளுக்கு கீழால் கையை இறக்கிக் கொள்கிறோம். இது எல்லாம் எந்த கொள்கை உறுதி என்று கேட்கிறேன். இதுதான் வகையை பின்பற்றுகிற லட்சணமா? உயிரே போனாலும் அல்லாஹ்வும் தூதரும் ஒரு காரியத்தை கட்டளையிட்டால் அதில் மாற்று கருத்து தெரிவிக்கிற உரிமை எனக்கு இல்லை. வளர்ப்பிக்க உங்களில் எவனும் ஈமான் கொண்டவனாக முடியாது. அல்லாஹ் சொல்கிறார், உங்களில் யாருமே மூமின்கள் எதுவரைக்கும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்திலே தீர்ப்பளித்து விட்டால் இதுதான் மார்க்கம் என்று வரையறுத்து விட்டால் அல்லாஹ்வும் தூதரும் வரையறுத்த எல்லையை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா கட்டுப்படுவோம், அல்லாஹ் சொன்னால் கட்டுப்படுவோம் என்று எவன் நிறுத்திக் கொள்கிறானோ அவன் மூமின். எவன் நிறுத்தவில்லையோ சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டுப்படுவேன், எனக்கு லாபம் கிடைத்தால் கட்டுப்படுவேன், எனக்கு பாதிப்பு இல்லை என்றால் கட்டுப்படுவேன் என்று எவன் தடம் புரள்கிறானோ சேற்றிலே நட்டிய கம்பம் போன்று அங்கும் இங்கும் அசைகிறானோ அவன் மூமின் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வேத வரிகள். விரலாட்டுவது நெஞ்சில கட்டுவது உதாரணம், இது யாரு சொன்ன சட்டம்? இது என்னுடைய சுய கருத்தா? இது உங்களுடைய சுய கருத்தா? அது மார்க்கம் என்பது அலா இல்லாஹ் இல்லல்லாஹ் ஃபாலிஸ், அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த மார்க்கத்தில் தொழுகை என்பது அல்லாஹ் போட்ட கட்டளை. அந்த தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹ் தூதர் வேலை இல்லாமல் அசைச்சாங்களா? அல்லாஹ் தூதருக்கு நேரம் போகாதாக நெஞ்சை கட்டினாங்களா? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக கட்டினார்களா? அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அசைத்தார்களா? அல்லாஹ் வகையாக அறிவித்திருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்துகிறார்கள். அதை நான் செய்கிறேன் என்றால் நான் அல்லாஹ்வின் வகிக்கு கட்டுப்படுகிறேன் என்று அர்த்தம். நினைச்சா ஆட்டுவேன், நினைச்சா நீட்டுவேன், நினைச்சா கட்டுவேன், நினைச்சா இறக்குவேன் என்கிற நிலை நீடிக்கும் என்றால் நாங்கள் கொள்கைவாதிகள் அல்ல, நாங்கள் வகியை பின்பற்றுவார்கள் அல்ல, நாங்கள் நபிகள் நாயகத்தை அனுமணுவாக பின்பற்றுகிற மூமின் கிடையாது. இத்தகைய ஒரு கோழைத்தனத்தை கொள்கை எதிர்ப்பு தனத்தை தான் இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சஹாபி பெண்களை எடுத்துக்கொண்டால் இந்த விஷயத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய முன்மாதிரியை எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மூன்றாவது ஒரு முக்கியமான
ஒரு முன்மாதிரி தான். அந்த பெண்கள் எல்லாம் இந்த உலகத்திற்காக வாழ பிறந்தவர்கள் அல்ல. ஆரம்ப ஜாகிரிய காலத்திலே உலகம் தான் என்று வாழ்ந்த பெண்கள். இந்த மார்க்கம் கிடைத்ததற்கு பின்னால், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால் அந்த பெண்மணிகள் எப்படி மாறுகிறார்கள்? வாழ்க்கையின் இலட்சியம் என்றால் அது உலகம் அல்ல. வாழ்க்கையின் இலட்சிய கனவு என்பது அது மறுமையினுடைய வெற்றி தான். நரகத்திலே இருந்து தப்புவதுதான் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் தான். இது பசுமரத்து ஆணி போல் அந்த தோழியினுடைய உள்ளத்திலே வார்க்கப்பட்ட ஒரு விடயம். இந்த உலகத்திலே என்னதான் பிரச்சனைகளை சந்தித்தாலும் தாங்கிக் கொள்கிறேன் மறுமையினுடைய வெற்றிக்காக. இதுதான் அந்த பெண்களுடைய நிலைப்பாடு. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் வருகிறார். யா ரசூலல்லா, அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வைஹக், உனக்கு நாசம் உண்டாகட்டும், இறுஜி ஃபஸ்தஃஃபிருல்லா வ துப் இலை, போ திரும்பி போ, அல்லாஹ்வுடன் மன்னிப்பு கேள், அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீண்டுகொள், திருப்பி அனுப்புகிறார்கள். கொஞ்சம் முன்னாடி போனவர் மீண்டும் திரும்பி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை விழித்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, தஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாம் முறையும் சொல்கிறார்கள், திரும்பி போ, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேள், தௌபா செய்து கொள். மீண்டும் வருகிறார். நான்காவது தடவையும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி கேட்கிறார்கள், ஃபீமா முதஹிரு, மாயிஸே, உன்னை தூய்மைப்படுத்துவதென்றால் எதற்காக? நீ செய்த தப்பு என்ன? எதை விட்டு உன்னை நான் தூய்மைப்படுத்த வேண்டும்? ஃபகால, மாயிஸ் சொல்கிறார், மினஸ்ஸினா, அல்லாஹ்வின் தூதரே, விபச்சாரம், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், அந்த விபச்சார குற்றத்தை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்திலே இந்த தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், அபிஹிதுன், ஏப்பா, இந்த மாயிஸுக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கொஞ்சம் பாருங்கள். தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லைஸ பிமஜ்னூன், அவர் பைத்தியக்காரர் அல்ல. அஷர்பஹம், அவர் மதுபானம் குடித்திருக்கிறாரா பாருங்கள். சஹாபாக்கள் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இல்லை, பலம் எழுது நின் குறி, மதுபானத்துடைய வாடை வீசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அசனைத்த, மாயிஸே, நீ விபச்சாரம் செய்தது உண்மையா? நாம், அல்லாஹ்வின் தூதரே, ஆமா, நான் விபச்சாரம் செய்தது உண்மை என்கிறார், ஒத்துக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கல்லெறிந்து கொள்ளுகிற அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். தோழர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், ஒரு சாரால் அவரை இழிவாக, ஒரு சாரால் மாயிசுடைய தௌபாதான் என்ன, ஆச்சரியமாக பேசுகிறார்கள். ஓரிரு நாட்கள் கழிகிறது. ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கிறார், தஹிர்னி யா ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரே, என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாயிசுக்கு என்ன சொன்னார்களோ அதே வார்த்தையை திருப்பி சொல்கிறார்கள், ஏம்மா, நீ திரும்பி போய்விடு, அல்லாஹ்விடம் உன் குற்றத்திற்கு மன்னிப்பு கேள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, மாயிஸ் அவர்களை திருப்பி அனுப்பியது போன்றா நீங்கள் என்னையும் திருப்பி அனுப்ப போகிறீர்கள் என்ன கேட்கிறார். இதற்கு முன்னால் ஒருவர் வந்தாரே, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்டாரே, அந்த நேரத்தில் திரும்பி சென்று விடு என்று சொன்னீர்களே, அதே பதிலையா எனக்கும் சொல்கிறீர்கள்? நான் தான் அந்த மாயிசோடு விபச்சாரம் புரிந்த பெண், எனக்கும் அந்த தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். என்ன தண்டனை?
உயிரை பறிக்கிற தண்டனை. ஒட்டுமொத்த ஊரும் பார்த்திருக்க கண்ணறிந்து கொள்ளுகிற அந்த தண்டனை. நாலு பேர் இழிவா பேசுவான், இவளெல்லாம் ஒரு பெண்ணா, விபச்சாரி, நடத்தை கெட்டவள் என்று அசிங்கமா பேசுவான். தன்னுடைய குடும்ப வாழ்க்கை நாசமாகும், தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் என்னவாகும். அத்தனை இழப்புகள் கண்ணுக்கு முன்னால் தெரிந்தும் கூட அந்த ராமிரியா என்கிற பெண் எடுத்த முடிவு என்ன? இந்த உலகமே ஒன்றிணைந்து என்னை ஏசினாலும் தூர்த்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த உலகத்திலே அவமானத்தை நான் சந்தித்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நாளை வறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் தலை குனிந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் குற்றவாளி கொண்டு நின்றுவிடக் கூடாது. மறுமையிலே நான் தோற்றுவிடக் கூடாது என்ற அந்த உணர்வு இருக்குது பாருங்க. அதுதான் சஹாபிய பெண்களிடம் இருந்த உணர்வு. இந்த உலகத்திலே என்ன பெரிய இழப்பையும் உயிரை கூட நான் இழக்க தயார். மறுமையிலே எனக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் இந்த உணர்வு வேட்கை இன்று எத்தனை சகோதரர்களிடம் சகோதரிடம் இருக்கிறது. இன்று எங்களுடைய நிலை என்ன? ஒரு தப்பை செய்துவிட்டு ஒரு குற்றத்தை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக செய்துவிட்டு அதற்கு ஆதாரம் இருந்தாலும் போலி சாட்டு போக்குகளை சொல்லி தப்பிக்க பார்க்கிறோம். நான் இல்லை, அவன்தான், நான் செய்யவில்லை என்று அடுத்தவர்களை நோக்கி விரல் நீட்டுகிற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அந்த சகாபாக்களுடைய சகாபிய பெண்களுடைய வாழ்க்கை மறுமை வெற்றி ஒன்றுதான் அவருடைய சிந்தனையிலே வற்றாத உணர்வாக இருந்ததை பார்க்கிறோம். சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி செய்கிறேன். சகாபிய பெண்களுடைய வாழ்க்கையிலே இருந்த மிக முக்கியமான இன்னும் ஒரு பண்புதான் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் போது தங்களுடைய கணவர்மார்களை அனுசரிக்கிற விடயத்திலே அந்த பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய முன்மாதிரியை வாழ்ந்து காட்டியிருப்பதை பார்க்கலாம். இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்ப பஞ்சாயத்துக்கள். அதற்கு விதிவிலக்கு என்று யாருமே இல்லை. இலங்கை, இந்தியா, மேற்கத்திய உலகம் இல்லை, உலக மட்டத்திலே எல்லா இடங்களிலும் இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு பிரச்சனையாக இன்று மாறி போயிருப்பதை பார்க்கிறோம். அமெரிக்கா, ஜெர்மன், யூகே போன்ற நாடுகளில் 45% மேற்பட்டவர்கள் டிவோர்ஸ் விவாகரத்து பெறுகின்ற அந்த துர்ப்பாக்கிய நிலையை பார்க்கிறோம். சவுதி அரேபியாவிலே வருடாந்தம் 1,700 மேற்பட்ட விவாகரத்துக்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். இலங்கையிலே திருமணம் முடிப்பவர்களில் 45% இந்த விவாகரத்தை நோக்கி நகர்கிறார்கள் என்ற புள்ளிபுரத்தை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனையான ஒன்றாக இன்று மாறிப்போயிருப்பதை பார்க்கிறோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன? எந்த ஒன்றும் தெரியாத ஆண்கள் பெண்களாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கிய அந்த சமுதாயத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவளும் ஒரு தூதர் வருகிறார். இறை விசுவாசிகளின் அன்னையே, அல்லாஹ்வின் தூதரோடு நீங்கள் வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கை குறித்த சில செய்திகளை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், நாங்கள் வானத்திலே ஒரு கிளையை பார்ப்போம், எங்கள் வீடுகளிலே அடுப்பு எரிந்திருக்க மாட்டாது. அடுத்த கிளையையும் பார்ப்போம், எங்கள் வீடுகளிலே அடுப்பெருந்திருக்க மாட்டாரு. மூன்றாவது பிறையும் பார்ப்போம், அப்பொழுதும் எங்கள் வீடுகளிலே அடுப்பெருந்திருக்க மாட்டாரு. என்ன அர்த்தம்?
இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களாக வீட்டிலே ஒரு கறி சமைக்கப்படவில்லை. மூன்று கற்களை போட்டு ஒரு சத்தியை பாத்திரத்தை கவிழ்த்து அதிலே ஒரு உணவு ஆக்கப்படவில்லை. ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, மூன்று மாதங்கள். அந்த தோழர் கேட்கிறார், அப்படி என்றால் நீங்கள் எதை சாப்பிட்டு வாழ்ந்தீர்கள்? அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னான், இரண்டு கருப்புகள், ஒரு பேரீச்சம்பழம், ஒரு கிளாஸ் தண்ணீர். ஒரு பேரீச்சம்பழத்தை தின்று கொள்வது, ஒரு தண்ணியை குடித்துக் கொள்வது, இதுதான் எங்கள் உணவு. எத்தனை காலம்? மூணு மாசம். மூன்று மாதங்களாக அடுப்பணியாத ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் ஆயிஷா என்கிற மனைவி. இது போன்ற ஒரு ஏழ்மை, பஞ்சம், வறுமை. இந்த சபையில் இருக்கிற யாராவது ஒருவராவது அனுபவித்திருப்பீர்களா? இந்த உலகத்தில் கூட அப்படிப்பட்ட மனிதர்கள் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு வேலை இருந்தால் அடுத்த வேலை பசியா இருக்கிறான். அதுக்கடுத்த வேலை அவனுக்கு உணவு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கை மூன்று மாதம் அடுப்பே எரியாத ஒரு பஞ்ச வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு வறுமைக்கு மத்தியிலும் இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை எங்க ஆரம்பிக்கிறது? வறுமை தான் பிரச்சனையே. வீட்டுல சாப்பிட ஒண்ணும் இல்ல, பிள்ளையோட படிப்பு செலவுக்கு காசு இல்ல, உள்ள பசியில் 60 பால்மா பக்கம் வாங்க காசு இல்ல, மூத்த மகளை திருமணம் கட்டி கொடுக்க வேண்டும் அளவு வாங்க காசு இல்ல. உங்களை பேத்து கல்யாணம் கட்டினேனே, உங்களோட வாழ்ந்து என்ன சுகத்தை நான் கண்டேன். ஒரு மனைவியுடைய நச்சரிப்புகள் எப்படி வெளிப்படுவதை பார்க்கிறோம். அதனுடைய தவிர்க்க முடியாத ஒரு விளைவுதான் இன்று ஆண்கள் அதிகமானவர்கள் வெளிநாடுகளை நோக்கி பணியெடுக்கிறோம் என்றால் அதற்கு பெரும்பாலும் என்ன காரணம்? உங்கள் உள்ளத்திலே கை வைத்து நீங்கள் தொட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் இன்று வெளிநாடு வருகிறோம். மத்திய கிழக்கு என்ன, ஐரோப்பா என்ன, ஓடுகிறோம், பறக்கிறோம். இங்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீர்களா? உங்கள் மனைவியை பிரிந்து நீங்கள் பெற்றெடுத்த அந்த பாச குழந்தைகளின் மலரை மொழிகளை கேட்க முடியாமல் இந்த கொளுத்துகிற வெயிலுக்கு மத்தியில நடக்க முடியாமல் உழைத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்த நிலை. வெயில் அடிக்கிறது, முடியவில்லை. மனைவி இருக்கிறாள், அவள் நினைவோ, என் குழந்தையின் நினைவோ, நான் ஓடித்திருந்த அந்த நாட்டினுடைய பசுமையான எண்ணங்கள் எல்லாம் மனதிலே மோதுகிறது, வருகிறது, ஊற்றெடுக்கிறது, கண்ணீர் வடிக்கிறோம். ஆனாலும் இங்கு உழைக்கிறீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? வறுமை ஒரு காரணமா இல்லையா? ஏழ்மை ஒரு காரணமா இல்லையா? வீட்டிலே இருக்கிற பிரச்சனைகள் ஒரு காரணமா இல்லையா? மனைவிமார்களுடைய நச்சரிப்பு ஒரு காரணமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி சொல்லுகிற வார்த்தை என்ன? இன்று நாங்கள் சிந்திக்கிறோமே, வறுமை வந்தால், பஞ்சம் வந்தால், கடன் கொள்ளை வந்தால் கணவன் மனைவி உறவுக்கு உறவு விரிசல் அடையும், பாதிப்படையும் என்று நாங்கள் நினைக்கிறோமே. அல்லாஹ்வின் தூதருடைய குடும்ப வாழ்க்கை பாதிப்படைந்ததா? மூன்று மாதம் உண்ணாத வாழ்க்கை ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தியதா? இல்லை. ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரண போராட்டத்திலே விழுந்து கிடந்தார்கள். நடக்க முடியாத சுயநிலை உயர்ந்த கட்டம், என்னுடைய நெஞ்சிலே சாய்ந்திருப்பார்கள். என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்காக வந்தார். அவருடைய பொக்கத்திலே ஒரு மிஸ்வாக் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நீங்கள் பல் துலக்க ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வார்த்தையை முடிய முடியாமல் தலையசைத்து ஆமா என்று செய்கினை செய்தார்கள். அந்த மிஸ்வாக்கை எடுத்து என் வாயிலே வைத்து நுனிப்பகுதியை கடித்து மென்று மென்மையாக்கி அல்லாஹ்வின் தூதருடைய பற்களை நான் துலக்கிவிட்டேன்.
அதை சொல்லுகிற போது ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மரணிக்கிற இறுதி நேரத்தில் அல்லாஹ்வின் வாய் எச்சிலோடு என்னுடைய வாய் எச்சில் தான் இரண்டரை கலந்தது. எதை சொல்லி பெருமைப்படுறாங்க? அல்லாஹ்வின் தூதருடைய உமிழ்நீர் இருக்கிறது, அந்த உமிழ்நீரோடு என்னுடைய உமிழ்நீர் தான் கடைசியாக சேர்ந்தது, அதை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன் என்று அந்த ஆயிஷா சொல்லுகிறாள் என்றால், இட்டத்துக்கும் மூன்று மாதம் உண்ண முடியாமல் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்த ஒரு மனைவி, அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தில் நிலவிய வறுமை ஏழ்மை பஞ்சம் அந்த இருவருக்கிடையிலான அன்பில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, அன்பில் விரிசலை ஏற்படுத்தவில்லை, வறுமையை தாங்கிக் கொண்டார்கள் அன்றைய மனைவிமார்கள், அந்த கலாக்கதிரை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் உடைய மனைவியினுடைய முன்னாள் ஒரு ஆணுடைய எழுச்சிக்கு பின்னாலும் வீழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஈராக் குகையிலே தியானிக்கிறார், ஜிப்ரீல் வருகிறார், கட்டி அணைக்கிறார், இருக்கிறார் என்கிறார். அல்லாஹ்வின் தூதர் பயந்து அதிர்ச்சிக்குள்ளாகி ஓடோடி வருகிறார். யா ஹதீஜா ஸம்மிலூனி ஸம்மிலூனி, ஹதீஜாவே என்னை போர்த்து போர்த்து என்று நடுங்கிக் கொண்டு வருகிறார். ஹதீஜாவே எனக்கு ஏதாவது உயிர் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அப்படியே நடுங்கிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய மனைவி மாறாக இருந்தால், ஏன்பா யாருமே இல்லாத ஒரு பால் அடைஞ்ச இடத்துல போய் உங்களுக்கு என்ன வேலை, கிறுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு என்று எங்கள் மனைவிமார் கேட்பார்கள். அந்த ஹதீஜா அவர்கள் திட்டவில்லை, ஏசவில்லை, பலரை அடித்து வருகிற அன்பு கணவனை ஆளுநர் படுத்துகிறார்கள். ஒரு போர்வையால் போர்த்தி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் அல்லாஹ் உங்களை ஒரு போரும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன் இழிவுபடுத்த மாட்டான்? நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட குணநலங்களை கொண்டவர், இன்னக தசீலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள், வதஹ்மிலுல் கல், பாதிக்கப்பட்டவர்களின் சுமைகளை தாங்குகிறீர்கள், வதக்ஸிபுல் மௌதூம், இல்லாதவர்களுக்காக உழைத்துக் கொடுக்கிறீர்கள், நீங்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் உதவி செய்வதற்கு களத்திலே குதிக்கிறீர்கள், இது போன்ற சமுதாய உணர்வுள்ள உங்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஒரு கணவனை புகழ வேண்டிய இடத்தில் புகழ்கிறார்கள், எந்த இடத்தில் கணவன் நொந்து போய் வீழ்ந்து போகிற கட்டம் வருகிறதோ அந்த இடத்திலே தட்டி கொடுக்கிறார்கள், அந்த இடத்திலே தைரியம் ஊட்டுகிறார்கள். வழக்காய் நவுகளிடம் அழைத்து சென்று இவருக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரித்து சொல்கிறார்கள். அன்றைய ஹதீஜா அன்று கொடுத்த அந்த அரவணைப்பும் ஆதரவும் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை மதீனாவினுடைய ஆட்சியாளராக மாறும் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதரை உயர வைத்தது. வீழ்ந்து போகிற ஒரு கட்டத்தில், மனதளவிலே நொந்து போகிற நேரத்தில் அந்த ஹதீஜா என்கிற மனைவி கொடுத்த உத்தரவு இருக்குது பாருங்க, அந்த உத்தரவு தான் அருமருந்தாக வேலை செய்தது. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார், வெளியே உம்மு ஹாலா என்கிற சகோதரி ஹதீஜாவுடைய வருகிறார், சலாம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே திடுக்கிட்டு விழித்திருக்கிறார்கள். ஏன்? உம்மு ஹாலாவுடைய குரல் ஹதீஜாவுடைய குரலை போன்று இருக்கிறது. வெளியே வந்து பார்க்கிறாங்க, உம்மு ஹாலா நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம ஹாலா, யா அல்லாஹ் ஹாலாவா, அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறார்கள் ஹதீஜா வந்து விட்டாளோ என்ற பிரம்மை. போய் பார்த்தா ஹாலா, மனம் நொந்து போகிறார்கள். இதை அப்படியே ஆயிஷா அவர்கள் அவதானிக்கிறார்கள், அவதானித்து விட்டு சொல்கிறார்கள், உங்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும்
வாயில ஹதீஜா ஹதீஜா ஹதீஜா. எப்ப பாருங்க ஹதீஜாடா, இந்த ஹதீஜா யார்? காலத்தால் அழிந்து போன ஒரு கிழவி, பல் விழுந்து போன ஒரு கிழவி, ஒரு குமரி பெண்ணாக நான் இருக்கிறேன் பக்கத்தில். என்னை வைத்துவிட்டு ஒரு கிழவியை போய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று நான் ரோஷப்பட்டு சொன்னேன் என்று ஆயிஷா சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன? ஆயிஷா இன்னி கது ருசித்து ஹுப்பஹா. முடியவில்லை ஆயிஷா, இந்த ஹதீஜாவை என்னால் மறக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இன்னி கது ருசித்து ஹுப்பஹா. அவளோடு வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கையிலே என்னென்ன சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு, அரவணைப்பு, அந்த அனைத்தையும் அவளோடு வாழ்ந்த வாழ்க்கையில் நான் அனுபவித்து விட்டேன். அது போன்ற ஒரு வாழ்க்கையை நான் யாரிடமும் அனுபவிக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்றோ அறிந்து போன ஒரு கிழவியை, தன் வயதை விட அதிகரித்த ஒரு பெண்ணை நினைவு கூறுகிறார்கள் என்றால், அந்த மனைவியை மறக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள் என்றால், அந்த பெண்மணி எப்படி அந்த கணவனுடைய உள்ளத்திலே இடம் பிடித்தார்கள்? அவர் இன்றைய பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வாழ்க்கை முன்மாதிரி என்ன? ஹதீஜாவிடம் இருக்கிறது, ஆயிஷாவிடம் இருக்கிறது. ஒரு கணவனை எப்படி அனுசரிப்பது? அவனுடைய ஏழ்மைக்கு மத்தியிலும் எப்படி அவனோடு இணைந்து வாழ்வது? வறுமையை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? கஞ்ச குடிச்சாவது, கூளை குடித்தாவது, என் கணவனோடு வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை என்கிற அந்த திருப்தி எந்த பெண்ணிடம் வருகிறதோ குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிலைக்கும். எனவே இது போன்ற நிறைய அழகிய முன்மாதிரிகளை அன்றைய சஹாபி பெண்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏராளமாக பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், வகையை பின்பற்றுவதாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், மார்க்கத்தை கற்கக்கூடிய அம்சங்களாக இருக்கட்டும், பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், மர்மைக்காக வாழுகிற அந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், இப்படி எல்லா துறைகளிலும் அன்றைய சஹாபி பெண்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை முன்னாடிகள் இன்றைய பெண்களிடமும் இன்றைய ஆண்களிடமும் வறுமையானால் ஒரு சிறந்த சமுதாயத்தை நாங்கள் காண முடியும். அத்தகைய ஒரு சிறந்த குடும்ப பெண்களாக அல்லாஹு தஆலா இன்றைய குடும்ப பெண்களையும் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை ஏற்று படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.